நம்ம இந்த போஸ் மிக்ஸியை வந்து அன்பாக்சிங் பண்ணலான் இருக்கோம். ஏன்டா நீ அன்பாக்சிங் பண்ணுறீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு மிக்ஸி வாங்கியிருக்கோம், ரெண்டாவது கண்டென்ட் இல்லை, வேறு வழி இல்லை ஆத்தா, வேறு வழி தெரியல ஆத்தான்ற மாதிரி இந்த மிக்ஸியை அன்பாக்ஸ் பண்ணி நீ கண்டென்ட் போட்டலான்ட்டு இருக்கேன். கொஞ்சம் தேடி பிடிச்சி வாங்கினேன். அது இல்லாமல் ஒரு ட்ரிக் இருக்குது, குரோமாவில் ஆன்லைனோட ப்ரைசிங் அப்படி எப்படி வாங்குறது, ஆன்லைனில் கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல அந்த ப்ரைசிங் எப்படி ஷோரூமில் வாங்குறது அப்படின்னு ஒரு ட்ரிக்கும் காமிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம நண்பர் இப்போ ஓப்பன் பண்ணுறாரு. பண்ணுங்க மிஸ்டர். ஒரு மிக்ஸி ஓப்பன் பண்றது கொலை பண்ற மாதிரி பண்றாரு. ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணா இது தேங்க்யூ ஃபார் பையிங் போஷ் அப்ளிகேஷன். ஓகே, அப்புறம் வேறு என்ன, இதெல்லாம் நமக்கு சம்மந்தமே இல்லாது, நம்ம பார்த்து அப்போ யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ரெண்டு பாக்ஸ் இருக்குது. ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜார் இருக்குது. என்னென்ன ஜார் இருக்குது? ஒரு ஜூஸரா இல்லை பெரிய இதுப்பா, பெரிய ஜார் ஒன்று. அப்புறம் ஜூஸர், இந்த ஜூஸருக்காக தான் இந்த மிக்ஸி கொஞ்சம் செலக்ட் பண்ணேன். 1000 வாட்ஸு, அதுக்காகவும் இந்த ஜூஸருக்காகவும். ஜூஸர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதான் உள்ளே ஒரு ஃபில்ட்ரு மாதிரி கொடுத்துருக்காங்க, எஸ்எஸ் ஃபில்ட்ரு, எல்லாத்தையும் வர்றது தான், பட் நல்லா இருந்துச்சு இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் இதை வாங்கியிருக்கேன். லைட்டாக திருப்புங்க. திருப்பி ஓப்பன்லாம். இதில் ஒரு இந்த ஃபில்டர் மாதிரி இருக்குது. இதுக்காக இந்த மிக்ஸி வாங்கினேன், பட் எல்லாத்துலேயும் வர்றது தான் காமனு. ஆனால் பட் கொஞ்சம் நல்லாயிருக்கு குவாலிட்டி. ஜூஸர் ஜார், பெரிய ஜார் ஒன்று. ஜாரோட குவாலிட்டி கூட நல்ல, வெயிட் நல்ல, திக்னஸ் இருக்குது. ஒரு சேஃப்டி லாக்கர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கேருந்தே நம்ம போட்டுக்கலாம், திறக்காமல் போட்டு ஒரு மூடி இருக்குது, அது கொடுத்துருக்காங்க. அதோடைய அப்புறம் அதுக்கப்புறம் சின்ன ஜார், நம்ம கதாநாயகன் சட்னி சரியாக அரைக்கலை அப்படிங்கிறனால தான் பழைய மிக்ஸி தூக்கி போட்டு இது வாங்கியிருக்கோம். நல்லா இருக்குல்ல. இதுலேயும் 29 மேலே ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. திறந்துட்டு இப்படியே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஜார், மொத்தம் 4 ஜார் இதில். ஸோ எல்லாத்துலேயுமே அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பழைய ஜார், இதை கணக்கில் எடுத்துக்காதீங்க. எல்லாத்துக்கும் மூடி சேம் அதே மாதிரி மேலே கொடுத்துருக்காங்க. லெட்டு டைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த லாக் கொடுத்துருக்காங்கப்பா, நல்லாயிருக்கு. ஸோ 4 பக்கம் லாக் கொடுத்துருக்காங்க. என்னடா பெரிய விஷயமான்னு கேட்காதீங்க, நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். இப்போ தான் நம்ம மெயின் ஹீரோ வரார் வெளியே. ஹீரோ வெளியே அப்படி அங்கேயே போட்டாப்புல லைட்டாக. டன் டனை, பிளாக் பியூட்டி வந்துட்டார்ல போஷ், பிளாக் பியூட்டி. ஸோ நல்லா அழகாக இருக்குது. ரெண்டு பெரிய ஜாரு, ஒரு சின்ன ஜாரு. அவ்வளோதான்ப்பா, உள்ளே இருந்த எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணியாச்சு. ஒரு பிளைடு ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் மாவு ஆட்டினா தள்ளுறதுக்கு, இது அந்த காலத்துலேருந்து கொடுக்குறாங்க, யாருமே யூஸ் பண்ணதில்லை, கத்தி மாதிரி இருக்கும் பிளாஸ்டிக்கில். ஃபைனலி ப்ராடக்ட் எல்லாத்தையும் பிரித்தாச்சு, அவ்வளோதான். ஆனால் நல்லாயிருக்குப்பா மிக்ஸி, நல்லாயிருக்கு. 1000 வாட்ஸு, அப்புறம் நிறைய ஃபியூச்சர்ஸ் சொல்லியிருந்தாங்க, எனக்கு காமிக்கிறேன். இதில் வந்து அரைச்சா வந்து அந்த அம்மிக்கல் அரைச்சா மாதிரி, அம்மிக்கல்ல சின்னதாக வரல, ஏதோ ஒரு கல் அதில் அரைச்சா மாதிரி இருக்குமா, டேஸ்ட்டாக இருக்குமா. அதில் ஜூஸு கீஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ஸு ஃபுல் காப்பரம், 1000 வாட்ஸு, கொஞ்சம் ஹெவி டியூட்டி. 1000 வாட்ஸ் ஹெவி டியூட்டி, போஷ் பிராண்ட், நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இதை செலக்ட் பண்ணேன். ப்ரைஸில் ஒரு ட்ரிக் இருக்குன்னு சொன்னால, குரோமாவில் போனோன்னா 7600 ருபீஸ் கிட்டே சொன்னாங்க. ஸோ ஆன்லைனில் செக் பண்ணேன், அமேசானில் செக் பண்ணால் 6500 இருந்துச்சு. ஸோ அந்த ப்ரைஸை மேட்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 6500 வாங்கினேன், ப்ளஸ் 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் வாரண்டி போட்டுக்கிட்டேன். எம்ஆர்பி 10590, ஆஃபர்லாம் போக 7800 சொன்னாங்க. அமேசானில் வந்து 6500 இருந்துச்சு, அதே ப்ரைஸை குரோமாவில் வாங்கிட்டேன். ஓகேவா, நேராக போய் பார்த்து வாங்குறது ஒரு ஃபீல் தான், ஆன்லைனில் வாங்குறத விட நேராக போய் பார்த்து வாங்குறது ஒரு ஃபீல். ஸோ அதனால குரோமாலே போய் வாங்கிட்டேன்.
ப்ரைஸும் அவங்களும் அது மேட்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. நல்லாயிருக்கு ப்ராடக்ட்டு. அண்ட் அது எக்ஸ்டன் வாரண்டி அவங்கக்கிட்ட போட்டால் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்குது. ஏதாவது பிரச்சனை அவங்க இடையாது மாதிரி தள்ளிடலாம். ஸோ தேங்க்யூ, பாய்.